தைரியமும் துணிச்சலும் உள்ள வருவதெல்லாம் வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கின்ற கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த விளம்பி வருஷம் வைகாதி மாதத்திலே இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளெல்லாம் நல்லதும் கெட்டதுமாக மாறி மாறி செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. குருவாகப்பட்டவர் 4 இடத்திலே அமர்ந்து தன்னுடைய பார்வையாக 5, 7, 9 என்று சொல்லக்கூடிய இடங்களிலே, இந்த 9 இடம் பார்வை 12 விரயஸ்தானத்தை மட்டும் பார்க்குறதுனால சில விரயங்களெல்லாம் உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்காது, கொஞ்சம் விரயமெல்லாம் அதிகமாகும். அந்த விரயமெல்லாம் எப்படி ஆகும்னா சுப விரயமாகும். விரயஸ்தானத்தை குரு பார்த்தா சுப விரயம். ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்கள் உடல்நிலையை கொஞ்சம் லேசாக பாதிக்கும். ஏன்னா ஒருடைய ஜாதகத்தில் ராசின்னா உடல், லக்னம்னா உயிர்னு சொல்கிறோம். இந்த உடல் ஆகப்பட்ட அந்த ராசியானது அந்த இடத்துல ராகு உட்காந்து 7 இடத்துல கேது உட்காந்துருக்கிறதுனால, அது கூடவே செவ்வாயும் இந்த மாதம் பூரா செஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் ரத்த சம்மந்தப்பட்ட நோய்களெல்லாம் கொஞ்சம் கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் எட்டி பார்க்கும். இது எட்டி பார்க்குறதுனால உங்களுக்கு பெரிய பயமெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சின்ன சின்ன காயங்கள், சிராய்ப்புகள் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் அஜாக்கிரதையாக நீங்கள் வண்டியெல்லாம் ஓட்டக்கூடாது. அப்படி ஓட்டினா கொஞ்சம் ரத்த பெருக்கெல்லாம் கொஞ்சம் வரதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. அதனால் அதே போல் ஆப்ரேஷன் அப்படின்னு ஏதாவது நினைத்து கொண்டு இருப்பவர்கள் ஆப்ரேஷனுக்கெல்லாம் போகாதீங்க. இந்த மாதம் பூரா செவ்வாயும் கேதுவும் கொஞ்சம் பிரியணும். பிரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் வந்து செய்தாலும் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கும். சனி பார்த்தீங்க அப்படின்னா 6 இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நல்ல விஷயங்களை தான் பண்ணும். அதனால் உங்களுக்கு இந்த மாதம் இந்த உடல்நிலை பாதிப்புகள் இருந்தாலும் கால் வலி, பாதங்களில் வலி இருக்கக்கூடியவர்களாம் அந்த மாதம் அந்த வலியெல்லாம் இருக்காது. குரு வக்கரகதியில் இருக்கக்கூடியவர்கள் பார்வையானது நல்ல இடத்துல பார்க்குறதுனால, 8 இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு கஷ்டங்கள் குறையும். 10 இடத்தை பார்க்குறதுனால தொழிலானது உங்களுக்கு எப்போவுமே நல்ல முறையில் இருக்கும். 12 இடத்தை பார்க்குறதுனால விரைய செலவெல்லாம் சுப விரைய செலவாகும். ஆனால் கடகராசிக்காரங்கள்லாம் மனைவியை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். பெண்ணாக இருக்கக்கூடிய கடகராசிக்கார நண்பர்கள்லாம் திருமணமாகி கணவனை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களையும், ஏன்னா செவ்வாய் சகோதர கிரகம், அது 7 இருக்கிறதுனால சகோதரம் நட்பு எல்லாத்துலேயும் கொஞ்சம் சில சிக்கல்கள் வரும். அதனால் அக்காவாக இருந்தால் தம்பியை கொஞ்சம் நல்லபடியாக பார்க்கணும், தம்பியாக இருந்தால் அக்காவை கொஞ்சம் நல்லபடியாக பார்க்கணும். இதெல்லாம் கொஞ்சம் நடைமுறை சிக்கலில் கொஞ்சம் சில விஷயங்களை இது பண்ணும். பொதுவான பலன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 65% நல்ல பலனை கிடைக்கும், 35% கொஞ்சம் கெடுபலன் இருக்கும். இந்த வைகாசி மாதம் முழுதும் நீங்கள் ஈஸ்வரன் கோவிலில் போய் நவகிரகங்களை வணங்கி வருவதால் இந்த கஷ்டங்களெல்லாம், அந்த 35% கஷ்டங்களெல்லாம் நல்ல முறையில் மாறி உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும். சுப செலவுகள் நடக்கும்னு நான் சொல்லிட்டேன். அதனால் வீட்டில் எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கல்யாணத்துக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கலாம். அடுத்து குழந்தைகளுக்கு ஏதாவது காது குத்து இந்த மாதிரி செலவு செய்யக்கூடியவர்கள்லாம் அதெல்லாம் செய்யலாம். உபநயனம் இந்த மாதிரி செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் தாராளமாக செய்யலாம். அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கலாம். அதுக்குண்டான எல்லாவித செலவுகளும் சுப செலவுகளாகவே செஞ்சால் உங்களுக்கு அந்த விரயமானது நல்ல விரயமாகும். அதனால் கடகராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் ஈஸ்வரன் கோவிலில் போய் இந்த நவகிரகங்களை சுற்றி உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து கொடுக்கும்படியாக உங்களால் என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி போங்க. இதுக்காக இந்த கிழமையில் தான் போகணும், அந்த கிழமையில் தான் போகணும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியானவர் சந்திரன், அவர் 2 ஒருக்க ஒரு இடத்துக்கு மாறுறார். அப்படி இருக்கும்போது 2 ஒரு பலன், அடுத்த 2 ஒரு பலன். இந்த பலன்லாம் பார்த்தீங்கன்னா 1 கஷ்டம் இருக்கும். காத்தால் கிளம்பும்போது சில கஷ்டங்கள் உங்களுக்கு தோணும். அந்த கட்டங்களெல்லாம் நீங்கள் மனசில் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு கடவுளை போய் நவகிரகங்களை வேண்டி வந்தால் நல்லதே நடக்கும். வாழ்க, சுபம் வளர்க. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.